நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேமுதிக வந்து டெபாசிட்டே எழுந்தது அப்படின்றத நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து ஒரு புறம் யோசிக்கும் போது நம்ம தேமுதிகவினுடைய தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால அவங்களுடைய குடும்பத்தாரை நம்பி அந்த கட்சியை விட்டது ஒரு காரணம். அதற்கப்புறமாக கூட்டணி வைக்கிறதுக்காக அதிமுகவிடம் கடைசி வரைக்கும் வந்து போராடி இவங்க கேட்ட தொகுதிகள் கிடைக்கல அப்படின்னு சொன்னதுமே அமமுகவோட இணைஞ்சாங்க, ஆனால் திமுகவோட இணையலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகவில் இருக்கக்கூடிய மாவட்ட அதுவும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் எல்லோருமே திமுகவுக்கு தாவுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. இதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேமுதிக கட்சியிலிருந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு எல்லோராலையும் நம்பப்படுது. ஏன்னா டெபாசிட்டை இழந்தப்பவே மக்களினுடைய கருத்து கணிப்பு என்னவாக இருந்தது அப்படின்னா அதாவது முதல்ல தலைவராக இருந்த நம்ம விஜயகாந்த் அவர்கள் மறுபடியும் அவரே ஏதாவது அவருடைய வாயால் சொல்லணும், அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சமாளிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் தொண்டர்களும் சரி, அதே மாதிரியாக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக ஏதாவது சொல்லி ஆகணும், முடிவெடுத்தே ஆகணும், இல்லை அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் தேமுதிக இருக்குமா இருக்காதா அப்படின்ற சந்தேகங்கள் வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதனால் தேமுதிக தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா, நிச்சயமாக விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக ரொம்பவே பிடித்தமான ஒன்று அப்படின்றதும், அதே மாதிரியாக கலைஞர் மற்றும் நம்ம விஜயகாந்த் அவர்களும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுமே நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அக்கறையாக விசாரித்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு உயர் சிகிச்சை கொடுக்க சொல்லி மருத்துவர்களிடம் வேண்டுகோளும் வச்சுருந்தார். இப்படி அவர்களுடைய நட்பு வந்து பாராட்டக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் இப்போது விஜயகாந்த் அவர்கள் அடுத்ததாக நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்னும், திமுகவில் இணைந்தால் கட்சி வந்து காப்பாற்றப்படும் அப்படின்ற மாதிரியாகவும் ரொம்பவே வந்து அரசியல் வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கு. இதற்கு அடுத்து பிரேமலதா மற்றும் விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஒருவேளை இவர்களுடைய கூட்டணியை வரவேற்கிறதுக்கு திமுக ரெடியாக இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வந்து பிரேமலதா அவர்கள் ரொம்பவே கவலையில் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன்னா அப்போவே திமுகவோட இணைஞ்சிருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்திருக்காதே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கண்கலங்கி இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்போ வந்து அதிமுக என்ன சொல்லியிருக்கிறாங்க தேமுதிக கூட்டணி பற்றி அப்படின்னு வந்து பார்க்கும்போது, எப்போவுமே ஒரு கூட்டணியில் இருக்கும் அப்படின்னா மனசில் ரொம்ப உறுதியோடு இருக்கணும். ஆனால் அந்த உறுதி வந்து தேமுதிகவிடம் இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து சரியாக அவங்க எதிர்பார்த்ததை செய்ய முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் யார் சொன்னது வந்து சரியான உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. ஏன்னா டெபாசிட்டை இழந்து நின்னது தேமுதிக தான் அப்படின்றது நம்ம எல்லோருமே அறிஞ்ச விஷயம்தான். எதுவாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் நல்லபடியாக மாற்றங்கள் அமைந்தால் சரி. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பல கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.